இட்டுபோட் சினிமாவில் இந்த இப்படிலாம் நேஷம் பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஒரு கேங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டு இருக்க மாதிரி வந்து தோணுது. ஸோ ரயான் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் யாருக்கிட்டையுமே வந்து எப்பயுமே ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறப்பில் எப்போ பார்த்தாலும் வந்து கேர்ள்ஸ் சைடில் தான் வந்து இருக்காப்பில். ஸோ இப்போ கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறனால அப்படி இருக்காரா இல்லை என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் தான் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் கூடயும் சௌந்தர்யா கூடயும் பயங்கர க்ளோஸாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறது, அதுக்கப்புறம் வந்து எல்லார்ட்டையும் போய் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியர்டான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுட்டு ஒவ்வொருத்தரையாக கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி லைவில் வந்து எல்லார்ட்டையும் வந்து போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு முத்துக்கிட்ட போகிறாங்க, முத்து வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தர்ஷிகா கிட்டே போகிறாங்க, அதுக்கப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க பவித்ராஜ் அணிக்கிட்ட போகிறாங்க. ஸோ அவங்களும் வந்து ரியாக்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் ரியா கிட்டே பண்ணுறாங்க. ஸோ ரியா வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்து அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஷாலில் வந்து பண்ணும்போது விஷால் வந்து செமையாக பயப்படுறாரு ஒரு பக்கம். சாச்சனாக வந்து பண்ணும்போது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயங்கரமாக மூணு பேரும் வந்து க்ளோஸாக விளையாடிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது லைவில். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.